ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெமிடா டாக் எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் ப்ரெட் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா பெப்பரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது நம்ம சாஸ் ரெடி பண்ணதான் ஆனியன் வந்து ஒரு பிக் சைஸ் ஆனியன் வந்து ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எக்கு வந்து த்ரீ எக் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன் மைனஸ் வந்து எக்லெஸ் மைனஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் பட்டர் கொஞ்சம் பட்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்ச புதினா அந்த ஃபோர் க்ரீன் சில்லி வச்சுருந்தோம் அது சால்ட்டு கேர்ட் போட்டு நல்லா அடிச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் காரக்கூட இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ண போகிறோம் இதனால நம்ம வந்து ஸ்மூத்தாக வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் நம்ம தயிர் போடுறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அந்த தயிரில் இருக்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு வந்து உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ நீங்கள் அத்தனை எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து பீட் பண்ணணுங்க நீங்கள் வந்து பீட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி விடணும் நான் உங்களுக்கு பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணணுங்க அதாவது அந்த ஒயிட் கரு ஒயிட்டும் அந்த எல்லோ கருவும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது எந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து பீட் பண்ணி காட்டியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ இப்போ அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு நுர மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு ஒரு கம் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சால் ஆனியன் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஆனியன் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருந்ததையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி வந்து அரைச்சி வச்சுருக்கறதுனால உங்களுக்கு அதை ஈக்குவலைஸ் ஆகிடும் இப்போ அகெயின் என்ன பண்ணுறோம் திருப்பி வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கிறோங்க இப்போ ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட் நான் சொல்லியிருந்தேன் சின்ன சைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பக்கம் வந்து நான் மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதோட பேக் சைட் என்ன பண்ணுங்க அப்படியே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையாங்க அந்த புதினா பச்சை மிளகாய் தயிர் போட்டு அது வந்து சாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்கன்னு அதை வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ப்ரெட் வந்து சொத சொதன்னு ஆகிடும் இப்போ வந்து தவா வந்து ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையாங்க அந்த எக்கு வந்து நல்லா ஓரத்துலேருந்து ஃபுல்லாக ஊற்றி விடுங்க ஏன்னா நடுவில் ஊற்றும் போது அந்த இடம் மட்டும் திக்காயிடும் அதனால் நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை எடுத்து இது மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஈவனாக எல்லா இடமும் அப்படியே விட்டிங்கன்னா அது என்ன ஆகணும் வெந்துடும் இல்லைன்னா நடுவில் மட்டும் சொத சொதன்னு இருக்கும் இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து அந்த ப்ரெட்டை வந்து இது மேலே சென்டரில் வச்சிடணுங்க வச்சுட்டு என்ன பண்ணுறோம் இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வேக விட்டுடுங்க அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஆம்லேட் போடும்போது உங்களுக்கு வெந்தது வந்து உங்களுக்கு எப்படின்றது தெரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையும் நல்லா மடித்து நாலு பக்கத்தில் இருக்கிறதையும் எல்லாத்தையும் மடித்து இந்த ப்ரெட் மேலே அப்படியே நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுருங்க திருப்பி போடும்போது கொஞ்சம் பட்டர் விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வந்து வேகும் உங்களுக்கு அது மேலே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் வந்து ஸ்பைசினஸ் சுத்தமாக தெரியாது ஏன்னா அதில் மைனஸ் வச்சுருக்கும் போது சுத்தமாக அந்த ஸ்பைசினஸ்ஸே தெரியாமல் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எந்த பிரெட் ஆம்லெட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ketchup டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும்ங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க